கடவுள் இருப்பது உண்மையா? சிவன், விஷ்ணு எல்லாம் யார்? அவர்களை வணங்க வேண்டுமா? கர்ம வினை இருப்பது உண்மையா? உண்மை என்றால் எப்படி போக்குவது? ஒருவர் சுகமாக ஒருவர் துன்பப்படுவதும் ஏன்? நல்லவர்கள், அதாவது தீமை அடுத்தவர்களுக்கு செய்யாதவர்கள், நினைக்காதவர்கள் கஷ்டப்படுவது ஏன்? அதாவது கடவுள், சிவன், விஷ்ணு இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கல தான் உண்மைதான், அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் தப்பு போய் கிடையாது. கர்ம வினைங்கிற பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ ஒரு கஷ்டம் துக்கங்கிறது எல்லாமே கூட எல்லாமே புறப்படுற இடம் உங்கள் ஆகாமே கர்மா தான், நீங்கள் செய்கிற செயலில் இருந்தாலும் டெவலப் ஆகும். கடவுளுங்கிறது வந்து சில, இப்போ நமக்கு வந்து சிலவங்க, இப்போ நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களுமே கூட சிலவங்க வந்து உடலுக்குள்ள வந்து ஸ்தூல சரீரங்கிற மாதிரி சூட்சும சரீரம்ன்ட்டு ஒன்று, மனோ சரீரம்ன்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ சிலவங்க வந்து அந்த மனோ சரீரத்து மூலமாக உடல்லேருந்து வெளியே கூட வந்துடுறாங்க, பழையபடி உள்ளே போயிடுறாங்க. அப்படிலாம் கூட நிறையா அனுபவங்கள் உள்ளவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. அந்த சூட்சும சரீரம் தான் நம்முடைய இயல்பான சொரூபம். இந்த சூட்சும சரீரம் வந்து பல விதமான பிறப்புகள் எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து உலகில் எத்தனையோ விதமான கேட்டகரியில் இருக்கிறாங்க. உயிர் வாழ்கிற இதுகளில் கூட அனிமல்ஸ் இருக்குது, மாதிரி நபர்கள், மனிதர்கள் இருக்கிறாங்க, பறவைகள் இருக்குது, இப்படி என்னெல்லாமோ இருக்குது. இதே மாதிரி இந்த சூட்சும சரீரங்கள்லையும் சில சக்தி அம்சங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அதில் சில கடவுள் மாதிரி சில தேவதா அம்சங்கள் உள்ளவங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே கடவுளுடைய அம்சம்தான், கடவுளுடைய வெளிப்பாடு தான். கடவுள் ஒருத்தரையே தான் எல்லா மாவும் வெளிப்பட்டுருக்கிறார். அதனால் கடவுள் வேற, நாம் வேற கிடையாது, எல்லாமே கடவுளுடைய வெளிப்பாடு தான். அதனால் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பூரணமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா போதும், ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே முழுசாக மலர்ந்துருங்க, அவ்வளோதான். கடவுள் வேற, நீங்கள் வேற இல்லை. வழிபாடுங்கிறதெல்லாம், வழிபாடுங்கிறது எதுக்காக வழிபடணும்? எதையோ ஒன்று டிமாண்ட் பண்ணுறது தானே, டிமாண்ட் பண்ணுற வேலையை விட்டுருங்க, பிரார்த்தனை பண்ணுற வேலையெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ஃபியூச்சரில் உள்ள ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருங்க, கடவுள்னிட்டு கூட ஏற்றுக்கிடுங்க, அல்லது டோட்டல் மைண்டின் கூட ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டு உங்கள் ஃப்யூச்சரெல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, ஒப்படைச்சிட்டு அவங்க பார்த்துக்கிடுவாங்கங்கிற மாதிரி விட்டுட்டு உங்களால் முடிஞ்ச செயலில் நீங்கள் ஈடுபடுங்க. அப்போ நிச்சயமாக உங்கள் செயலில் வெற்றி பெறும். இந்த செயலுமே நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு ஆனந்தமான செயலாக இருக்கும்.